ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் டைமென்ஷன்ஸ். நான் அபிஷேக். எப்படின்னு தமிழை என்னை பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விலாக் எடுத்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி பீச்சுக்கு வந்து போயிட்டு ஸோ விலாக் எடுத்திருக்கோம், ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம். அது எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகம் காமராஜர் துறைமுகம். இன்னும் உயிரோட இருக்கு. என்னடா நடுராத்திரி எங்க பேசிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? ஸோ இன்னைக்கு நியூ இயர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். அதோட ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் பண்ண போறோம். எங்கன்னா சென்னையில் காட்டுப்பள்ளி பீச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 53 ஆகுது. ஸோ போகிறதுக்கு ஒரு எப்படியோ 2 hours ஆகும். ஸோ போகலாம். கரெக்டாக வண்டி போயிட்டு காசு மேட்டட தான் நின்று காலையில் டீ சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். சில பேர் காலையில் டீ சாப்பிட மாட்டீங்க, பூஸ்ட்டு ஆலிக்கு கிஷோர்லாம் நம்ம கிஷோர்லாம் டீயே சாப்பிட மாட்டான், தொடைய மாட்டான், பூஸ்ட்டு ஆலிக்கு தான் குடிச்சிட்டு இருப்பான். அதெல்லாம் தான் அப்படி மதம்னு இருக்கான் அப்படியே. ஸோ காசு மேடாண்டா இருக்கும், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு போல். ஸோ போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஃபிஷிங் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். டீ குடித்தேன், வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக காசு மீட்லேருந்து கிளம்பி காட்டுப்பள்ளி வந்து ரீச் ஆக 1 hour ஆச்சு. அதுக்கப்புறம் இதுதான் 800 அனல் மின் நிலையம். இதுதான் போகிற வழி. ஸ்ட்ரீட் லைட்லாம் எதுவும் அவ்வளோவா இல்லைன்றதுனால
அவ்வளோவா தெரியல தெரியுமா தெரியல. அதான் நம்ம வந்து இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே நாடு நாடுங்கிற வழியில் வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஸோ என்னென்னா இதான் ஒய் இது திருக்க சொல்லுவாங்களா அந்த மீன். இதுக்கிட்ட ரொம்ப நம்ம உஷாராக இருக்கணும், ஏன்னா அதோட வாலில் வந்து முள் இருக்கும். அது நம்ம உள்ளே போயிடுச்சு அப்படின்னா வெளியே வரும்போது கொக்கி மாதிரி வந்து நம்ம காலில் வைக்கிச்சிடும். ஸோ ரொம்ப உஷாராக இருக்கணும். உயிரோடு இல்லையே செத்து போச்சுன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, அவ்வளோதான் ஆப்பு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சங்கு சங்கு துடிச்சிட்டு இருக்குது. ஸோ இது சத சங்குன்னு வாங்கலாம், என்ன சங்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா. ஸோ அதை வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து இது நாட்டு மீனா, நாக்கு மீனா, இன்னும் உயிரோடு இருக்கு. துடிச்சிட்டு ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் உயிரோடு தான் இருக்கு. வலை பிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா ஓகே. இங்கே ஒரு அண்ணன் வந்து வலை பிரிச்சுட்டு இருக்காங்க. லைட் அடிங்க, இனிமேல் போகணுமா? நான் உள்ள நீங்க இனிமேல் போகணுமா? போயிட்டு வந்துட்டீங்களா? ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸோ நான் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ நான் சொன்னல அந்த பிளேஸ் அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இருக்கு சொன்னாரு. இப்போ எப்படின்னு தெரியல. நம்ம வந்து இதுல இங்க நமக்கு நிறைய பாறை இருக்குல்ல, ஸோ பொறுமையா கால் வச்சு போனோம் அப்படின்னு சித்தப்பா தான் சொன்னாரு. ஒழுங்காக போனோம் அப்படின்னா வழிக்கிட்டு ஊன்றுவோம்னாரு. நல்லா தான் இருக்கு இதுவும். ஓ சொன்ன மாதிரியே தான் நடக்குது. பக்கத்துல தண்ணி இந்த மாதிரியே ஏறி ஓகே. நாம் வர வழியில் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு வந்துட்டாங்க, மீன்லாம் எடுத்துட்டு வலையை பிரிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு டேஞ்சர் ஃபிஷ் இருக்குது திருக்க சொன்னாங்க. வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துக்காக எது காணும் இந்த கல்லுல பின்னாடி இருக்கு. மீன் தெரியுதா? மீன் தெரியாது இருக்கு பாருங்க. ஸோ நம்ம சொன்னோம்ல அந்த இடம், ஸோ அந்த இடத்துக்கு அந்த தண்ணியை கடந்து தான் போகணும். ஏய் என்ன பிடிச்சிக்கடா. ஓகே ஓகே. ஒரு வீடியோ பண்ண அந்த ஸ்டிக்கு ஒழுங்காக பிடிக்கல, கிரிப்பு சரியாக அதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்டிக்கு நான் என்னோட பின்னாடி வச்சிருந்தேன்ல, ஸோ அதை எடுத்து செட் பண்ணுறாங்க மீன் பிடிக்க. ஸோ தூண்டில் போட்டு நம்ம மீன் பிடிக்க போகிறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த நடுவில் தண்ணி இருக்குது. நம்ம அங்கேருந்து நடந்து இப்படி இறங்கி இப்படி ஏறி வந்தோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இன்னும் விடியல சரியா. ஸோ இங்கேருந்து பார்க்குறதெல்லாம் சூப்பராக இருக்குது.
இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் ஃபிஷிங் பண்ண. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து மீன் தூண்டில் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ மீன் மாட்டிருக்கு தெரியல. ஸோ சித்தப்பா வந்து பண்ணிட்டுருக்காரு, பார்க்கலாம். ஹைட்டாக இருக்குல்ல ரொம்ப. டே இங்கேருந்து பார்க்க அந்த ஹைட் நீங்கள் செமையாக இருக்கு. அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, அப்படியே வந்தவொடனே தூண்டில் எடுத்துமா போட்ட மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு கொக்கி மாட்டணும், மீனுக்கு இற வைக்கணும், அதுமாரி நிறைய வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். விடிஞ்சிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல மொபைலை ஃபஸ்ட்டு சேஃப்டியாக வச்சுக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளோதான். அப்புறம் கோவிந்தா தான் ஃபோன் ஃபோன் ஃபோன்